கதான போயிட்டு வந்தோம். இப்ப அடுத்ததா நம்ம எங்க போலா? தாய்லாண்டா? நோ, நம்ம பக்கத்தூரா இருக்கக்கூடிய மதுரைக்கு தான் போறோம். ஓகே, மதுரையிலிருந்து, மதுரை அப்படின்னாலே தெரியும், நான் வாசன் இருக்கக்கூடிய ஊர். அண்ட் முக்கியமா நம்மளோட கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே பிறந்த ஒரு ஊர்னு கூட சொல்லலாம். உங்களுக்காக அசத்தலான பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்காக ஹியர் வி ஹேவ் கோவிந்தராஜ் அண்ட் டீம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நல்ல ஒரு பலத்த கரகோஷத்தோட நம்மளுடைய மதுரை மக்களை மேலே கழைக்கலாம். பிளீஸ் வாங்க.
அபிஷேக் எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஒரே மேடையில இவ்வளோ சிறப்பான ஆட்டமும் வந்துட்டு அரங்கேறுது அப்படின்னா அது சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த பெர்ஃபார்ம் பண்ண அனைவருக்கும் நல்ல ஒரு பலத்த கரகோஷம் வந்து கொடுத்தே ஆகணும். கொஞ்ச நேரத்துல ஆல்ரெடி தம்பி பேசிட்டு இருக்கேன்டா அக்கா, ஹைலி அடிப்பை போறேன். ஓகே, சோ மகிழ்மதி உண்மையாவே ஒரு திருவிழா மாதிரி அப்படின்னு நாங்க வந்து சொல்லியிருந்தோம். பட் திருவிழா மாதிரி தான் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு மைக்கே தேவையில்லை, மைக் நான் பேசலாமா? பேசவா? உனக்கு அப்புறமே டீ வாங்கி தரேன் பண்ணியா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் என்ன? வணக்கம் ரொம்ப சொணக்கமா இருக்கு. ஓ, சாப்பாட்டை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வணக்கம் ரொம்ப சொணக்கமா. நான் தான் பப்புன். பப்புனு கைத்தட்டுக்கு. உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக மதுரையில இருந்து வந்திருக்கோம். எங்க இருந்து? மதுரையில இருந்து வந்திருக்கோம். ஆமா, அருமையான இந்த நம்மளுடைய ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் ஓட கான்ஃபரன்ஸ் மாவட்ட மாநாடு ரொம்ப பெருமையாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. ஏன்னா எங்களை பாடி அழிவின் விளிம்பில் நிக்கக்கூடிய இந்த நாட்டுப்புற கலைஞர்களை உயரிய மேடையா இந்த மேடையில ஏத்தி அழகு பார்த்திருக்கிய உண்மையிலே இந்த நிர்வாகத்திற்கு நாங்க நன்றி கடமைப்பட்டிருக்கோம். நன்றி. ஏன்னா அகம் கைய முகம் காட்டி, என்னங்கய்யா அகம் கைய முகம் காட்டி அன்புருவை நிலைநாட்டி என்புருக வணங்குவது இஸ்லாமியரின் வணக்கம். புறம் கையை முகம் காட்டி புன் சிரிப்பை நிலைநாட்டி கண் சுழிப்பால் வணங்குவது கிறித்துவரின் வணக்கம். அந்த இஸ்லாமிய கிறித்துவரை, அந்த இஸ்லாமிய கிறித்துவ சகோதர சகோதரிகளை இருகை கூப்புவது இன்முகத்தின் வணக்கம். அது நம் தமிழர்களின் வணக்கம். அப்படிப்பட்ட இருகை கூப்பி இன்முகத்தோடு, அந்த இருகை கூப்பி இன்முகத்தோடு இந்த இரவு நேர ஈர வணக்கங்களை உங்களுக்கு சமர்ப்பணம் செய்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. நல்லா நடந்துகிட்டே இருக்கட்டும். இன்னும் நிறைய நிறைய இந்த மாணிக்க விழா இங்க நடக்கணும், நாங்க வரணும், நம்முடைய ரோட்டரிக்கு நிறைய நிகழ்ச்சி நடத்தணும், மென்மடங்கு உயரணும். ஆமா, நாடு செழிக்கட்டும், நல்ல மழை பெய்யட்டும், ஊரு செழிக்கட்டும், உத்தம மழை பெய்யட்டும், பட்டி பெருகட்டும், பால் பாட பொங்கட்டும், வருகிற அனைவரும் வாழ்வாங்க வாழட்டும், எங்களை பார்க்க வந்த அனைவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழட்டும்னு சொல்லி உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுவது மதுரை கோவிந்தராஜ் என்பதை மிக்க பெருமையோடு தெரிவித்துக் கொண்டு நன்றி நன்றி வணக்கம். சம எனர்ஜி உண்மையாலுமே. எப்படி உயரத்துல இருக்கீங்களோ இதே மாதிரி உயரத்துல வளர்ந்து வர வாழ்த்துக்கள். ஈவென்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நீங்க கூட்டிட்டு வந்து ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லுங்க. ஓனருக்கு ஆமா வெள்ளச்சட்டை போட்டு அப்படி அப்படி பவ்யமா நிக்கிறார் ஐயா, உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி. ஏன்னா கலைஞர்களை உங்களை எங்களுக்கும் எங்களை உங்களுக்கும் அறிமுகப்படுத்திய மாமனிதர் அவர் தான். அவர் இல்லாட்டி நான் இந்த மேடைக்கு வந்திருக்க முடியாது. ஏன்னா அவருக்கு தான் நான் நன்றி சொல்லலாம். ஐயா அவர்களுக்கும் அவருடைய ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் குரூப் அத்துணை நபர்களுக்கும் நாங்கள் மீண்டும் ஒருமுறை நன்றியும் நன்றி கடந்த வணக்கத்தையும் தெரிந்து கொண்டு போயிட்டு வரே. விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ல அடுத்து பொங்கல் விழாவுக்கு வரேன், கவலைப்படாதீங்க. அடிக்கடி இந்த விஜய் டிவியில கூப்பிடுறாங்க, நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. இன்னும் நிறையா போகணும்னு ஆசை, அதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் தேவை. இப்ப வந்திருந்தவங்கள பல பேர் கல்லூரி மாணவர்கள், நான் எம்ஃபில் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த கலையில ஏசியன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், கௌரவ டாக்டரேட் வாங்கியிருக்கேன், நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. இன்னும் கின்னஸ் பண்ணணுன்றதா என்னுடைய ஆசை. தமிழக அரசின் கலைமாமணி விருது தொற்று அளவுக்கு போயாச்சு, ஒரு சில காரங்களா அப்படி நிக்கிது, அதை நான் ஜெயிக்கணும், அதுக்கு வழக்கு நடக்குது. உங்க அத்துணை பேருடைய ஆசீர்வாதத்தோடு நான் அதை வென்றெடுத்து கலைமாமணி கோவிந்தராஜாக மீண்டும் வர ஆசீர்வதிக்குமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இப்பதான் எம்ஃபில் படிக்கிறீங்க, அதுக்குள்ளே வந்து நீங்க இவ்வளவு அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, கண்டிப்பாக இன்னும் நிறைய நிறைய விருதுகள் வாங்குவீங்க, சந்தேகமே இல்ல. வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி வந்ததுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். சோ நம்மளுடைய நாட்டுப்புற கலைஞர்கள் அனைவருக்கும் பலத்த ஒரு கரகோஷம் கொடுக்கலாம். மகிழ்மதி.